வைரல் மீடியா சேனல்லேருந்து நான் தாஹிரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எப்படி ஹாஃப் லிட்டர் மில்கில் இருந்து 50 கிராம் அளவுக்கு பட்டரும் 250 கிராம் அளவுக்கு மில்க் மேடும் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து நான் பாஸ்டரைஸ்டு மில்க், அதாவது ஃபுல் ஃபேட் மில்க் வந்து வாங்கியிருக்கேன். நீங்களும் வந்து இந்த ஃபுல் ஃபேட் மில்க் வச்சு யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சாதாரண டோனட் மில்க் வச்சு பண்ணிங்கனாலும் உங்களுக்கு மில்க் மேட் வரும், பட் பட்டர் வந்து அந்தளவுக்கு வராது. லேசான பாலாடை தான் டோனட் மில்க்லேருந்து வரும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பாஸ்டரைஸ்டு மில்க்கு ஃபுல் ஃபேட் மில்க்கை வாங்கி யூஸ் பண்ணுறது 2-in-1 ப்ராசஸாக இருக்கும். ஸோ இந்த பால் வந்து நம்ம ஒரு 2 மினிட்ஸ் கழித்து கொதி நிலையில் விட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு பாலாடை வரும். நல்ல திக்கான கிருமியான பாலாடை வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு. இதை நம்ம கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். அடுப்பை வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் வந்து 1/2 கப் சர்க்கரை, அதாவது 200 கிராம் சர்க்கரை வந்து ஆட் பண்ணுறேன். நீங்கள் வந்து பவுடர் சுகராகவும் யூஸ் பண்ணலாம், சர்க்கரையாகவே நீங்கள் யூஸ் பண்ணலாம். நல்லா அடிப்பிடிக்காத மாதிரி இதை வந்து செலவிட்டுட்டே இருங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த சர்க்கரை காஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் வரையும் ஹையில் வச்சுக்கலாம். அப்போ வரையும் அது தீஞ்சு போகாது. ஆனால் 5 நிமிஷம் கழித்து நீங்கள் செலவிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு அடிப்பிடிக்காது. அது மட்டும் இல்லாமல் கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக ஆப்டாக எப்படி மில்க் மேடு விற்கிறாங்களோ அதே மாதிரி. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆச்சு. 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு திக்காக இருக்குது. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் வந்து நம்ம மறுபடியும் சிம்மில் வச்சோன்னா நமக்கு இன்னும் கொஞ்சம் பால் அடை கிடைக்கும். இதை வச்சு நம்ம நிறையவே பட்டர் எடுக்கலாம். இப்போ நீங்கள் பாஸ்டரைஸ்டு மில்க்கு வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 டைம்ஸ் வந்து நம்ம 1/2 லிட்டர் பால்லேருந்து நம்ம பாலாடை எடுக்கலாம். அப்படி டோனட் மில்க் வாங்கினீங்கன்னா ஒரு தடவைக்கு மேலே அந்த பாலாடை வர்றது கஷ்டம் தான். ஸோ 2-in-1 ப்ராசஸ் ஆகிருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃபுல் ஃபேட் மில்க்கே வாங்கி யூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் சீக்கிரமாக வந்து நமக்கு மில்க் மேட் ரெடி ஆகிடும். சாதாரண மில்கில் வந்து நிறைய வாட்டர் கண்டென்ட் இருந்துச்சுன்னா எப்படியும் ஒரு 1/2 மணி நேரமாவது ஆகும். பட் நம்ம இந்த க்ரீம் மில்க் வாங்கிட்டோம்னா, ஃபுல் ஃபேட் மில்க் வாங்கிட்டோம்னா அதில் வந்து வாட்டர் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நமக்கு ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளேயே நமக்கு கண்டென்ஸ்டு மில்க் வந்து ரெடி ஆகிடும். இப்போ ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்கன்னா நான் கொஞ்சம் ஹையில் வச்சுருக்கேன். நீங்கள் ஹையில் வச்சுட்டு பக்கத்தில் எங்கேயும் போயிடாதீங்க. அது பொங்காத அளவுக்கு நீங்கள் வந்து நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த கன்சிஸ்டன்சியும் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னும் ஒரு 5 நிமிஷம் அடுப்பில் வச்சு கிளறினா போதும். இல்லை உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான இந்த மில்க் ஷேக்கு ஐஸ்கிரீம்க்கு யூஸ் பண்ணுற கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ திக்கான கன்சிஸ்டன்சி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி நிறையா இருக்கும். இடைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு மில்க் மேட் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இது வந்து ஒரு 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிட்டோம். கூடவே நமக்கு 50 கிராம் அளவுக்கு பட்டரும் கிடச்சி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு வந்து டின்னில் வந்து இதை ஸ்டோர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்குவேன். ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணலாம். மினிமம் நீங்கள் 1 வீக்குள்ளே இதை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து நம்ம எந்த ப்ரிசர்வேட்டிவும் வந்து யூஸ் பண்ணலை. ப்ரிசர்வேட்டிவ் இல்லாததுனால நீங்கள் 1 வீக்குள்ளேயே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதோடைய டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. வாயில் வச்சோடனே அப்படியே கரைஞ்சிருது. எப்படி நமக்கு பால்கோவா சாப்பிட்றப்போ ஒரு ஃபீலிங் வருமோ அதே மாதிரி இந்த மில்க் மேட் சாப்பிட்றப்ப எனக்கு இந்த ஃபீலிங் வருது. ஸோ நீங்களும் இதை வந்து செஞ்சு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். மேலே இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. நம்ம சேனலில் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.